வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் வந்து டிஎன்பிசி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி பார்க்குறது, அதில் உள்ள ஆன்சருக்கு எப்படி பார்க்குறது, அப்புறம் ஒவ்வொரு துறை ரீதியான ஒவ்வொரு பேப்பருக்கும் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்களா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். டிஎன்பிசி இணையதள பக்கத்துக்கு போய்க்கோங்க. மேலே மெனுவில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் கார்னர்னு இருக்கு, அதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஃபீஸ் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன், கீழே வந்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மே 2016 அந்த ஒரு 4 இயருக்குள்ளே ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்குது. இப்போ நம்ம புது சிலபஸ் அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மே 2018க்குள்ளே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு துறை ரீதியான பேப்பரும் என்னென்ன பேப்பரும் அதுக்குள்ள டெஸ்ட் கோடோடு இருக்கும். இப்போ இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்னா அதுக்குள்ளே இது இருக்குது, அப்படி ஒவ்வொரு பேப்பர் இருக்கும். இப்போ ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்குது, 147வது சீரியல் நம்பரில் இருக்குது. டெஸ்ட் கோடு பார்த்திங்கன்னா 172. இப்போ இந்த ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் செக் பண்ணால் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். இன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு தேர்வுக்கும் இது மாறுபடும், ஸோ அதை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. என்ன தேர்வுக்கு நீங்கள் தயாராகிறீங்களோ அதை பொறுத்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வியூ கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் இயருக்கு அந்த கொஸ்டின் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். இது வந்து ஒன்லி அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் மட்டும்தான் இதில் டவுன்லோட் ஆகிருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 கொஸ்டின் இருக்கும். அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா அதற்கு அடுத்து ஒரு வியூன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஆன்சரும் PDF-ஆக டவுன்லோட் ஆயிரும். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்போ 1வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இதை வச்சு இதற்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 4வது ஒரு வியூ பட்டன் இருக்கலாம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் என்ன இருக்குன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது இதுக்கு வந்து நீங்கள் ஸ்கூலில் எக்ஸாம் எழுதுன மாதிரி எழுதுவீங்க, அதற்கான இது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பு பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டினில் ஒரு 8 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், 24 மார்க்கு மொத்தம். அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டினில் ஒரு 3 15 மார்க்குக்கு இருக்குது. அப்புறம் 7 மார்க்கு கொஸ்டின், அதில் ஒரு 3 கொஸ்டின் 21 மார்க்கு அட்டன் பண்ணுவீங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 60 மார்க்குக்கு என்னது இருக்குது, இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்குது, சரிங்களா. இதே மாதிரி ஒவ்வொரு தேர்வுக்கும் மாறுபடும். இப்போ லேபர் அண்ட் ஃபேக்ட்ரி டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்டுன்னு எடுத்தீங்கன்னா அதுக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கா. இப்போ இதில் எத்தனை அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் இருக்குன்னு பாருங்கள். நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் மேனில் பார்த்தது எத்தனை இருந்தது, 40 கொஸ்டின் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா 80 கொஸ்டின் என்ன இருக்குது, அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்குது. ஒவ்வொரு துறை ரீதியான பேப்பருக்கும் ஒவ்வொரு பேப்பருக்குமே மாறுபாடு இருக்கும். அதனால் நீங்கள் எந்த பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அது உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும், சரி இந்தந்த பகுதிகளிலேருந்து வினா வருது, அப்போ இதெல்லாம் நம்ம படித்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எந்த தேர்வுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறது வந்து ஒரு நல்ல பழக்கம் தான், அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.